கலை மகத்தான கூட்டணியை அதிமுக அமைக்கும், அந்த மகத்தான கூட்டணி எப்போ அமையும்னு எதிர்பார்க்கலாம்? இல்லை, தேர்தல் நெருங்கி வரும்போது தான் இந்த மாதிரியான கூட்டணிகள்லாம் உறுதிப்படுத்தப்படும். இன்னும் திமுக பேசிட்டு தான் இருக்கிறாங்க, இறுதிப்படுத்தப்படலை. அவங்கள்ட்டையும் சீட்டு பேரத்தில் பிரச்சனைகள் இருக்குது. முன்னளவுக்கு அவங்களுக்கு ஒருங்கிணைப்பு இல்லைங்க, வெளியாக தெரியுது. அது இருக்காது. எந்த விஷயத்துல உங்களுக்கு வெளிப்படையா தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு 10 இடம் தரல, 7 தான் தருவேங்கிறாங்க. அதுக்கு மாநில தலைமை மோசமா ரியாக்ட் பண்ணாங்க. பட் மத்திய தலைமை அடங்கி போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பேசிக்கிறோம், கார்கே வர்றாரு. ஸோ அதில் அவங்களுக்குள்ள சிக்கல் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல்கள் இருந்து அந்த பிரச்சனை தொடருது. உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு இடம் கொடுத்துட்டு அதையும் குறைஞ்ச இடத்த கொடுத்து அதையும் நீங்களே அபகரிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு காங்கிரஸுக்கு இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரையில் பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி அவங்க வந்து எந்த அளவுக்கு வருங்கிறது, முன்ன அளவுக்கான ஒருங்கிணைப்பு இல்லை என்பது உறுதியான விஷயம். இன்னொன்று, அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. முன்ன வந்து அவங்க பாஜக அங்கே கூட போக மாட்டாங்க, உறுதியான நிலைப்பாடு, அதில் மாற்றம் வர முடியாது. பாஜக அல்லாத அதிமுக வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்களுடைய பார்கெனிங் பவர் அங்கே கூடுது. இது இந்த நேரத்தில் திமுக அதிக இடங்களில் நிற்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சி எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது. இப்ப வரைக்கும் ஏன் அதிமுக கூட்டணி உறுதியாக முடியல? மெகா கூட்டணின்னு திரு எடப்பாடி பழனிசாமி 5 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த கட்சியின் ஐடி விங் பொறுப்பாளர்கள்ட்ட பேசும்போது பெரிய கட்சிகள்லாம் நம்ம கூட்டணி நோக்கி வரும்னு ஜெயக்குமாரும் சொல்றாரு. ஆனா இதுவரைக்கும் ஏன் ஒரு சின்ன சமிக்கை கூட வெளிவராம இருக்கு? இல்ல, வந்துட்டு இருக்கே. எப்படி வருது? தேமுதிகாவும் பாமகவோட நாங்க பேசிட்டு இருக்கோம் சொல்றாங்க. பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட பாமகவோட உடன்பாடு ஏற்பட்டுச்சு, நான் கேள்விப்பட்டேன். ஒரு தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமா வரல, அதிகாரப்பூர்வம் ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல். ஆனா அதை நோக்கி மூவ் ஆகுறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது எந்த பக்கம் போவாங்க? அந்த நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த கட்சிகள் அவங்க வந்து சிக்கல்கள் இருக்குது. அவங்க வந்து எங்க போவாங்க? அவங்க ரெண்டு பேரும் முக்கியமா தேமுதிகவும் பாமகவும் அதுல இருக்க கட்சிகள்ல கொஞ்சம் பெரிய கட்சிகள் சொல்லப்படுது. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க. அவங்க கோரிக்கையில் அது இருக்குது, ரெண்டு பேரும் வெளிப்படையாக கேட்டிருக்காங்க. ராஜ்யசபா சீட்டு அதிமுக தான் தர முடியும். எனக்கு தெரிஞ்சு பாஜக தர முடியாது. அகில இந்திய அளவில் வேற மாநிலங்கள்லேருந்து தரலாம். அது வந்து அங்கே பிரச்சனை வரும். அது அப்படி அவங்க செய்ய அந்த அளவுக்குலாம் அவங்க இறங்கி போக மாட்டாங்க. எப்பயும் போக மாட்டாங்க. அது உங்க பார்வையா இருக்கு. அவங்க எப்பயும் போறதில்ல, அதனால தர மாட்டாங்க. இங்கேதான் கிடைக்கும். அது பிளஸ் வந்து அவங்க அதிக சீட்டு கேட்க, சீட்டு பிரச்சனை இல்லை, ரெண்டு இடத்துலையும் பிரச்சனை பெருசா இல்லை. 40 சீட்டு ரெண்டு இடத்துலையும் காலியாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இன்னொன்று, எப்படி பாமக இருக்கிற கூட்டணியில் விசிக இருக்காதோ அதே மாதிரி ஓபிஎஸ் தினகரன் இருக்கிற கூட்டணியில் புதிய தமிழகம் இருக்காது. அது என்ன கணக்கு? அதான் அந்த இங்கே என்ன கணக்கோ அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. அதே கணக்கு தான் அங்கேயும். அந்த ஜாதிய கணக்கு தான், சமுதாய கணக்கு தான், அவங்க இருக்க மாட்டாங்க. இல்லை, நீ எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? நான் வெளிப்படையாக கேட்குறேன். நீங்கள் சொல்கிற சமூகம் சார்ந்து சொன்னாலும் அவங்க ரெண்டு பேருமே பாஜக கூட்டணியில் இதுக்கு முன்பாலாம் பயணிச்சிருக்கிறாங்க, ஒன்றா இருந்துருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? போனாங்க. அப்போ முன்னாடி பயணித்தது என்பது அதிமுக. இப்போ ஸ்பெசிஃபிக்காக இவங்க ரெண்டு பேர் வந்த பிறகு தெல் தமிழ்நாட்டில் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கியை தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இன்டைரக்டா அதான் சொல்றாங்க. அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. புதிய தமிழகம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல 3 தடவை மோடி வந்திருக்கிறாரு. மோடி அவர்களை பார்த்து அவர் ஏறக்குறைய பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாரு. தெரியுது, அவர் அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகளா தெரியுது. இல்ல, நான் இன்னும் உடச்ச கேக்குறேன். இப்ப பாஜக அணியில ஏறக்குறைய உறுதி செய்யப்படக்கூடிய கூட்டணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, பாரிவேந்தர் இருக்கிறாரு, ஏசி சண்முகம் இன்னைக்கு சொல்லிட்டாரு வேலூர்ல நான் தான் நிக்க போறேன் தாமரை சின்னத்துல அப்படிங்கிற வரைக்கும் அவர் உறுதிப்படுத்திக்கிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு. ஓ பன்னீர்செல்வம் ஆல்மோஸ்ட் கூட்டணிக்கு போயிட்டாரு. டிடிவி தரப்புல இருந்து 22 விருப்ப பட்டியல் தொகுதிகள் அதையும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பாமக தேமுதிக முடிவு செய்யல, ஜி கே வாசன் இன்னும் முடிவு செய்யல, ஜான் பாண்டியன் முடிவு செய்யல. இதுல ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த பக்கம் போனாலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிங்கிறது ஒரு மெகா கூட்டணியா தெரியாதா? அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் முக்கியமா தேமுதிகவும் பாமகவும் ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் இவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்தா வந்தா வருவாங்க. நான் வந்தவனே சொல்றேன், அதான் உங்க சொன்னே பாருங்க. 5 பேர் இருக்காங்க இப்ப, பாஜக, பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஓபிஎஸ், டிடிவி. பாரிவேந்தர், ஏசி சண்முகம் எல்லாம் ஒரு தொகுதி கட்சிங்க. அவங்க தமிழ்நாடு முழு ஒரு அவங்களுக்கு செல்வாக்கு ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க ஒரு 5000 வாக்குகள் கொடுப்பாங்க. சரி, அதிமுக கூட்டணிக்கு அவங்க வந்தா நீங்க இப்படித்தான் பேசுவீங்களா?
அப்படி அவங்க அதிமுக பேச முடியாதுங்க. பாஜக பக்கம் இருக்கிறாங்கிறதுக்காக அவங்க பரவாயில்ல, 5000 கட்சி ஒரு தொகுதி கட்சி குறைச்சு மதிப்பிடலாம், எல்லாருமே வளரும் கட்சி தான். பேசுறேன் பேச முடியும், ஒரு விமர்சகரா கேக்குறேன், விமர்சகரா தான் பேசுறேன். அதிமுக அப்படி பேச முடியாது, அப்படி பேச முடியும், அவங்க பேச முடியாது. நான் பேசலாம், என்னைய ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணாது. சரி, அவங்களுக்கு என்னங்க இருக்கு பெரியது, அவங்க வரதுனால ஒரு தொகுதி, அதுதான் அவங்களுக்கு செல்வாக்கு மண்டலம். சரி, அப்படி பார்த்தா இல்ல, நான் கேக்குறேன் ஒரே நிமிஷம் கேக்குறேன், நான் கேக்குறேன் சார் ஒரே நிமிஷம். சரி, அதிமுக தான் அந்த கூட்டணியில பெரிய கட்சி, நீங்க சொல்ற கம்பாரிசன்ல வச்சுக்கிறோமே. இப்ப எஸ்டிபியோ புரட்சி பாரதம் உறுதி பண்ணிருக்காங்க, எஸ்டிபியை இன்னும் விருப்பப்பட்டியல் கொடுத்திருக்காங்க, புதிய தமிழகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க வாக்கு வங்கி சதவீதத்துல பெரிய கட்சியா, இவங்களும் வளரும் கட்சிகள் தானே. அப்ப அவங்களுக்கு அதிமுக சந்தேகம் கிடையாது. அவங்க வேணாம்னு யாரையுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப கதவு மூடி வச்சுட்டோன்னு ஜெயக்குமார் சொல்றது யாருக்கு? பாஜக மட்டும்தான். ஓபிஎஸ்க்கு தினகரனுக்கு வேணா கூட சேர்த்து சொல்லலாம், மற்றபடி அவங்க யாருக்கு வந்து கதவு மூட? அப்படி பெரிய கட்சிகள் எதிர்பார்த்தீங்க, பெரிய கட்சிகள் இதுவரைக்கும் ஒண்ணு கூட வரலையே. பெரிய கட்சிகள் ஏன் என்ன ஒண்ணும் வரல, முடிவாகலையே. அவங்க அப்ப பார்த்தா நீங்க திமுக கூட்டணிக்கும் பாஜக பக்கம் போகாம இருக்கிறவங்க கிட்டையும் தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அதிமுக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தேமுதிக என்டிஏ கூட்டணியில இவங்களோட இருந்தவங்க. நான் என்ன கேக்குறேன் திருக்கல, பாஜக நான் உடச்சே பேசுறேன், பாஜகவிடம் இருந்து விலகி வந்தால் பல கட்சிகள் போட்டி போட்டு கொண்டு எங்களிடம் கூட்டணி அமைக்கும்னு எல்லாரும் பேசினாங்களா இல்லையா? 5 மாசமா பேசினாங்களா இல்லையா? அதோட ரிசல்ட் என்ன? கூட்டணிகள் அப்பதான் பரிணமிக்கும், யார் யார் எங்க வருவாங்க இறுதி பட்டியல் தெரியும். அவங்க மெகா கூட்டணி அமைப்போம், மகத்தான கூட்டணி அமைப்போம் சொல்லத்தான் செய்வாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையை தானே கொடுக்கணும் அவங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் வர்றாங்களோ அவ்வளவு பேர் தான் சேர்த்துக்க முடியும். ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அதிமுக கூட்டணி இருந்தாலும் இல்லாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. திமுக கூட்டணி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பாஜக கூட்டணி இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. செல்வி ஜெயலலிதா காலத்துல, செல்வி ஜெயலலிதா காலத்துல அப்ப இருந்த அதிமுக ஏன் அப்ப 19ல பாஜக கூட கூட்டணி வச்சாங்க, பாமக கூட கூட்டணி வச்சாங்க, தேமுதிக கூட கூட்டணி வச்சாங்க, 21ல எப்படி 34% வாங்கினாங்க? கூட்டணியோட தானே, கூட்டணியோட தானே, கூட்டணினா அந்த கூட்டணி, அந்த கூட்டணியோட தாங்க. பிரதமரா மோடியை அறிவிக்கும் போது, முன்னிறுத்தும் போது அதிமுக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 18% தான் வாங்கிச்சு. ஆனால் எடப்பாடி அவர்களை 2021 முதலமைச்சராக முன்னிறுத்திய போது 34% வாங்கினாங்க. நாடாளுமன்றம் வேற, சட்டமன்றம் வேற இல்லையா? அது வேறாங்க. எதுவா இருந்தாலும் அவ்வளவு மோசமா தோத்தாங்கல்ல அன்னைக்கு மோடி. நீங்க மோடியோட கூட்டணி திரும்ப சேர்ந்தா ரிப்பீட் ஆஃப் 2019 தான் நடக்கும். தொடர்ந்து கருத்து கணிப்புல வந்த முக்கியமான விஷயம் இல்ல, நேரம் இல்ல, முதல் கட்டத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வர்றேன்.